வீரமிக்க குறுநல மன்னர்கள் பலர் சீரோடும் சிறப்போடும் செங்கோலாட்சி வந்து திருத்தலம் திருக்கலந்தை இத்திருத்தலத்தில் கலப்பாளர் மரபில் தோன்றிய சிற்றுவ நாயனார் என்பவரும் ஒருவர் பகைவர்களுக்கு சிற்றுவான் போல் இருந்தார் என்ற காரணம் பற்றியே இத்திருப்பெயர் பெற்றார் அதுவே இவரது இயற்பெயர் மறைவதற்கு காரணமாகவும் இருந்தது சிவன் அருளோடு பெரும் வெற்றிகளைப் பெற்று அறம் அறம்பிழையாது புகழ்பட ஆட்சி புரிந்து வந்தார் சிவனுக்கு உயர்ந்த திருத்தொண்டுகள் பல புரிந்து வந்தார் இக்குறுநல மன்னர் நாடு பல வென்று தமது கொடி கீழ் கொண்டு வந்தார் இவர் சேர சோழ பாண்டியர்களையும் வென்றார் இவ்வாறு திக்கெற்றும் வெற்றி முரசு கொட்டிய காவலனுக்கு ஓர் எண்ணம் தோன்றியது சோழ மன்னர்களுக்காகவே உரிய மணிமகுடத்தை தம் அணிய வேண்டும் என்று முடிவுக்கு வந்தார் சோழ மன்னர்கள் தில்லை திருவாரூர் உறையூர் பூம்புகார் என்னும் இடங்களில் தான் முடிசூடி கொள்வது வழக்கம் மணிமகுடம் ஆதிக்காலம் தொட்டேட்ட சோழர் மன்னர்களுக்குரிய சிறப்பு பொருளாகவே இருந்து வந்தது இம்மணிமகுடத்தை பாதுகாத்து வரும் தில்லை அந்தணர்கள் அந்தனர்கள் இம்மணிமகுடத்தை தக்க காலத்தில் சோழ மன்னர்களுக்கு மட்டுமே சூட்டும் நியதியை கொண்டிருந்தனர் இவற்றையெல்லாம் நன்கு தெரிந்து வைத்திருந்த சுற்றுவ நாயனார் தில்லைவாழ் வாழ் அந்தணர்களிடம் தமது எண்ணத்தை சொல்ல எண்ணியபடியே ஒரு நாள் தில்லைக்கு புறப்பட்டார் தில்லையை வந்தடைந்து தில்லை நடராஜ பெருமானை வழங்கி வழிபட்டு தில்லைவாழ் வாழ் அந்தணர்களை சந்தித்தார் தமக்கு மணிமுடி சூட்ட வேண்டும் என்று வேண்டினார் மன்னரின் மொழி கேட்டு தில்லைவாழ் வாழ் அந்தணர்கள் அன்றி நடுங்கினர் அவர்கள் மன்னருக்கு முடிசூட மறுத்தனர் மன்னா நாங்கள் பரம்பரை பரம்பரையாக சோழ குலத்திலேயே பிறந்த மன்னர்களுக்கு தான் முடிசூடி வாழ்வது வழக்கம் மற்றபடி வேற மன்னர்களுக்கு இத்திருமுடியை சூட்டுவதற்கில்லை என்று துணிச்சலோடு விடையளித்து மன்னரின் கோரிக்கையை நிராகரித்தனர் தில்லைவாழ் அந்தணர்கள் அந்தனர்கள் சுற்றுவ நாயனாரை கண்டு சற்று பயந்தனர் அவரால் தங்களுக்கு ஏதேகிலும் தீங்கு வந்துவிடுமோ என்று தங்களுக்குள் தவறான எண்ணம் கொண்டனர் இவர்கள் அச்சமின்றி கூறியதை கேட்டு சிற்றுவ நாயனார் செய்வதறியாது திகைத்தார் முடி குடியரசு ஆவதற்கு குடியேறு தடையா என தமக்குள் எண்ணி வருந்தினாரே தவிர தில்லைவாழ் அந்தனர்களை வற்புறுத்தியோ தொல்லைப்படுத்தியோ அம்மகுடத்தை சூட்டிக்கொள்ள விரும்பவில்லை சுற்றுவ நாயனார் திருமுடி சூட்டிக்கொள்ளும் பேறு தமக்கு கிடைக்கவில்லையே என்று மனவேதனையோடு திருக்கோயிலுக்கு சென்றார் இறைவனை பணிந்து உமது திருவருவால் மனமெல்லாம் என் வெற்றி திருவடி பட்டும் தில்லைவாழ் அந்தணர்கள் மட்டும் அந்த மகுடத்தை எனக்கு சூட்ட மறுத்து போய்விட்டார்களே இந்த எலியோனுக்கு முடியாக உமது திருவடியினை சூட்டி அருள் புரிதல் வேண்டும் என்று இறஞ்சினார் அன்றிரவு கண்ணுத்தர் பெருமான் மன்னன் கனவிலே எழுந்தருளி தமது திருவடியை நாயனாரின் செனியின் மீது திருமுடியாக சூட்டி அன் அடியாரின் ஆசையை நிறைவேற்றி அருள் புரிந்து மறைந்தார் எம்பெருமானுடைய திருவடியை மணிமகுடமாக கொண்டு உலகமெல்லாம் ஒரு குடை கீழ் கொண்டு வந்து அரசு புரிந்தார் நாயனார் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வைபக்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க